மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஸ்ட் வீடியோவாக ஜெனட்டிக் மரபியலில் முதல் பாடம் பார்த்தோம் 10ஆம் வகுப்புலேருந்து. அதனுடைய 2வது வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். இந்த முதல் வீடியோவும் ரெண்டாவது வீடியோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு தி ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். டிஎன்ஏவின் அமைப்பு கரெக்டாக கவனித்தா தான் அது புரியும், இல்லாட்டி இது புரியாத புதிராக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா கரெக்டாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீங்கள் நம்பிக்கையோடு அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ அமைப்பை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாட்சன் மற்றும் கிரீக் அப்படின்ற ரெண்டு சயின்டிஸ்ட். இவங்க தான் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை கொடுத்தவங்க. சரி, இவங்க எங்கேருந்து சார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணியிருந்த ரோசலின் ஃப்ராங்க்லின் மௌரிஸ் வில்கின்ஸ் அவங்க ஏற்கனவே எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் சோதனை பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் சோதனை, அதாவது எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் அப்படின்வாங்க. அந்த சோதனை மூலமாக அவங்க கொடுத்த அந்த ஸ்ட்ரக்சரை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 3D ஷேப்பில் பப்ளிஷ் பண்ணாங்க. யார்? வாட்சனும் கிரீக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, அந்த அமைப்பை பற்றி நிறைய கூடுதல் தகவல்கள் நிறைய இவங்க சொன்னாங்க. அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் பற்றி, சாரி, அந்த மூலக்கூறுகளை பற்றி நிறைய, அதன் அமைப்பை பற்றி நிறைய விஷயங்களும் சொன்னாங்க. இதனால தான் உங்களுக்கு 1962 இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஎன்ஏ மாதிரியை வந்து உருவாக்குனது மெத்த ரெண்டு பேர். யார் ரெண்டு பேர்? ரோசலின் ஃப்ராங்க்லினும் மௌரிஸ் வில்கின்ஸனும். பட் அதை 3D ஷேப்பில் கொண்டு வந்து நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியும் நிறைய கூடுதல் தகவல் கொடுத்தது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாட்சன் மற்றும் கிரீக். முப்பரிமாண மாதிரியை கொடுத்தது தான் வாட்சன் கிரீக். பட் மாதிரின்னு வந்துச்சுன்னா ரோசலின் ஃப்ராங்க்லினும் மௌரிஸ் வில்கின்ஸ் தான். 3D ஷேப்பில் கொடுத்தது தான் இவங்க ரெண்டு பேர். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நல்லா கொஞ்சம் பார்த்து வைங்க. ஓகேவா? அடுத்து டிஎன்ஏ மூலக்கூறுடைய வேதி இயல்புகளை பார்க்க போகிறோம், கெமிக்கல் காம்போசிஷன். ரைட், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்ஏ நிறைய பல மில்லியன் நியூக்ளியோடைடுகளை உள்ளே வச்சுருக்கு. நிறைய குட்டி 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 நிறைய பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் நியூக்ளியோடைடுகளால் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் நம்ம டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ இஸ் எ லார்ஜ் மாலிகுல் கன்சிஸ்டிங் ஆஃப் மில்லியன் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், பாலி நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்வாங்க. பாலினன்னா அது அதிகம் அர்த்தம், பல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த நியூக்ளியோடைடுகள் பார்த்திங்கன்னா 3 கூறுகளை உள்ளடக்கியது, 3 காம்பனன்ட்ஸை உள்ளடக்கியது. எது? இந்த நியூக்ளியோடைட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3. 1 எ சுகர் மாலிகுல், டி ஆக்சிரிபோஸ் சுகர் அப்படின்வாங்க, டி ஆக்சிரிபோஸ் சர்க்கரை, ஒரு சர்க்கரை மூலக்கூறு, இது 1. அடுத்து ஒரு நைட்ரஜன் காரம். நைட்ரஜன் காரத்தில் 2 வகை இருக்குது. நைட்ரஜன் காரம் அதாவது நைட்ரஜனஸ் பேஸ் அப்படின்வாங்க. இதில் 2 வகை இருக்குது, 1 பியூரின், இன்னொன்று பிரிமிடின். 1 பியூரின், இன்னொன்று பிரிமிடின். பியூரின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடினைன் குவானைன், இந்த ரெண்டு கலந்தது தான் பியூரின். சரிங்களா? பிரிமிடின் அப்படின்றது சைட்டோசின் தைமின், இந்த ரெண்டு கலந்தது தான் பார்த்தீங்கன்னா பிரிமிடின். சரி, என்ன சார் இவ்வளோ பேரெலாம் இவ்வளோ பெரிய ரிஸ்க்காக இருக்குது? அதாவது நல்லா கவனிங்கப்பா, நம்முடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் நியூக்ளியோடைட்ஸ்னால தான் நம்ம டிஎன்ஏவே ஆயிருக்கு. அந்த நியூக்ளியோடைடில் 3 காம்பனன்ட் இருக்குது. அந்த 3 காம்பனன்ட்டில் 1 சக்கரை மூலக்கூறு, 2வது தான் இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் நைட்ரஜனஸ் பேஸ். அதுக்குள்ளே 3 சின்ன சின்ன பொருள் இருக்க தான் மைண்டில் வச்சுங்க. இந்த பியூரின் பிரிமிடின் அப்படி நீங்கள் மைண்டில் வைக்கலாட்டியும் அதுக்குள்ளே இன்டீரியராக இன்னும் 4 பொருள் இருக்குது. என்னென்னா அடினைன் குவானைன், இன்னொன்று சைட்டோசின் தைமின். அடினைனையும் குவானைனையும் சேர்த்து தான் பியூரின் அப்படின்வாங்க. சைட்டோசினையும் தைமினை சேர்த்தது தான் பிரிமிடின் அப்படின்வாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பின்னாடி நான் நடத்துவேன், நடத்துகிறப்ப உங்களுக்கு புரியும். 3வது பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்பேட் தொகுதி இருக்குது. என்ன இருக்குன்னா, ஒரு பாஸ்பேட் குரூப்பும் உள்ளே இருக்குது. அப்போ ஒரு சர்க்கரை மூலக்கூறு இருக்குது, நைட்ரஜன் பேஸ் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது. சுருக்கமாக எப்படி எப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம்னா, குளுக்கோஸ் அதாவது குளுக்கோஸ் மைண்டில் வச்சுங்க. குளுக்கோஸ் சுகர்ன்ற குளுக்கோஸ்னு வச்சுக்கலாம், இன்னொன்று நைட்ரஜன்ஸ், இன்னொன்று பாஸ்பரஸ். இந்த 3 தான் இதுக்குள்ளே இருக்குது. ஜிஎன்பி இது குளுக்கோஸ் சர்க்கரை, அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸு, அதில் தான் பியூரின் பிரிமினு வரும், இன்னொன்று பாஸ்பேட் தொகுதி. ஏறக்குறையது அந்த 3 விஷயங்கள் தான் உள்ளே இருக்குது. ஓகே, இப்போ இதில் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த 3 விஷயத்தில் நைட்ரஜன் காரம், நைட்ரஜன் பேஸும் சர்க்கரையும் இணைஞ்சிச்சுன்னா, அதாவது முதல் 2 வகை இணைஞ்சிச்சுனா, மொத்தம் 3 காம்பனன்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு 2 காம்பனன்ட் ஆட் ஆச்சுன்னா
அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு, நியூக்ளியோசைடு எஸ்ஐடிஇ அப்படின்வாங்க. அப்படி இல்லாமல் இந்த நியூக்ளியோசைடு இந்த ரெண்டு சேர்ந்ததோட பாஸ்பேட் ஏற்கனவே மூணு சேர்ந்த மாதிரி இந்த மூணு காம்பவுண்ட் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. புரியுதுங்களா? கேட்பாங்க நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும் இணைந்தது இவ்வாறு அழைக்கப்படுகிறது, நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூக்ளியோசைடு. மறந்துடாதீங்கப்பா, ரெண்டுமே இம்பார்ட்டண்டான விஷயங்கள், கவனமாக இருங்க. ஓகே, அடுத்து நம்முடைய வாட்சன் கிரீக் சொன்ன அந்த மாதிரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட் புக்கில் இருக்குது, நீங்கள் புக்கை கையில் வச்சுங்க. அப்படியே இந்த டிஸ்பிளேவையும் பாருங்கள், புக்கையும் பாருங்கள், ஈஸியாக புரியும். அப்பப்போ பாஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, டிஎன்ஏ மூலக்கூறானது இரண்டு பாலிநியூக்ளியோடைடுகளால் ஆனதுன்றாங்க. எத்தனை பாலிநியூக்ளியோடா? டூ பாலிநியூக்ளியோடைட்ஸ். டிஎன்ஏ மாலிக்குல் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் அப்படின்றாங்க. என்னென்னா சார் இந்த படத்தில் கவனிங்க, இது ஒரு பாலிநியூக்ளியோடைட், இது ஒரு பாலிநியூக்ளியோடைட், ரெண்டு ரிப்பன் மாதிரி இருக்கா? அப்போ மொத்தம் ரெண்டு, ஏற்றுக்கிறீங்களா? ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் புக்களுக்கு சொல்லி அப்படியே எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு மனப்படமாக, அதாவது மனப்படம் பண்ணாமல் ஈஸியாக படத்தை பார்த்து சொல்லிட முடியும். செகண்ட் பாயிண்ட், இந்த இலைகள் இரட்டை சுருள் அமைப்பை உருவாக்குகின்றன. பாருங்கள், இரட்டை சுருள்ன்றது அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி போதா? அப்போ இரட்டை சுருள் அமைப்பை உருவாக்குது. இவ்விலைகள் ஒன்றுக்கொன்று எதிர் இணை இயல்புடன் எதிரெதிர் திசைகள் செல்கின்றன. ரெண்டையும் நல்லா கவனிங்களேன், இது இப்படி போனால் இது இப்படி போகும். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இதையும் நம்ம பார்த்த உடனே சொல்லிட முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் புரியுதுங்களா? ஸோ டபுள் கலிக்ஸ் அண்ட் ஆன்டி பேரலல், டபுள் கலிக்ஸாகவும் இருக்குது, ஆன்டி பேரலல் டூ ஒன் அனதர். ஓகே, இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட். இந்த மையத்தில் இருக்கக்கூடியது, இந்த மையத்தில் பாருங்களேன், இந்த சிஜிஏடி போட்டிருக்காது, என்னன்னு தெரியுதுங்களா? தெரியலாடி தெரிஞ்சுக்குங்க. நைட்ரஜன் காரத்தில் மொத்தம் நாலு பார்த்தோமா, ஒன்று அடினைன், இன்னொன்று என்ன பார்த்தோம், குவானைன், இன்னொன்று என்ன பார்த்தோம், சைட்டோசின், இன்னொன்று தைமின். நல்லா கவனிங்க, இந்த நாலு எழுத்துக்கள் தான் இந்த உள்ளே இருக்கான் பாருங்கள், இந்த நாலு எழுத்துக்கள் தான் உள்ளே இருக்குது. அப்போ இதுதான் நைட்ரஜன் காரங்கள். புரியுதுங்களா? இதுதான் நைட்ரஜன் காரங்கள். இந்த நைட்ரஜன் காரங்கள் இந்த உள்ள மூணு மூணு டாட்டா கொடுத்துருக்கானா, குட்டி குட்டி மூணு டாட்டா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாஸ்பேட் தொகுதி, அதாவது முதலாவது இது, மூணாவது இது, அதனோட இணைஞ்சிருக்கா இல்லையா, இதை தான் மூணாவது பையனை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிகள் தான் டிஎன்ஏவுடைய முதுகெலும்பாக இருக்குது. இந்த சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியோட இணைஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் காரங்கள் இப்படி இணைஞ்சிருக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா, சாரி, இது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவுடைய ஒரு முதுகெலும்பு மாதிரி ஆக்ட் பண்ணுது. இது மூணாவது பாயிண்ட். புரியுதுங்களா? தேர்ட் பாயிண்ட் புரியுதா? நைட்ரஜனஸ் பேசஸ் இன் தி சென்டர் ஆர் லிங்க்டு டு சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸ் விச் ஃபார்ம் தி பேக் போன் ஆஃப் தி டிஎன்ஏ. ஓகே, அடுத்து பாருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த நாலு நைட்ரஜன் காரம் இருக்குது பார்த்தீங்களா, பியூரினில் ரெண்டு, பிரிமிடின் ரெண்டு. அந்த பியூரினில் இருக்கக்கூடிய அடினைன், பியூரினில் இருக்கக்கூடிய அடினைன் எதோட ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், பிரிமிடினில் இருக்கக்கூடிய தைமினோட ஜாயிண்ட் ஆகிருக்கு, ஏ டியோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பியூரினில் இருக்கக்கூடிய சைட்டோசின் பிரிமிடினில் இருக்கக்கூடிய, சாரி மாற்றி சொல்லிட்டேன், சாரி சாரி கவனிங்க, அடினைன் எதனோட ஜாயிண்ட் ஆகிருக்குன்னா, இல்லை கரெக்டு தான், நான் சொன்னதான் கரெக்டு, கொஞ்சம் கவனமாக கவனிங்க, அடினைன் தைமீனோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த அடினைன் பார்த்தீங்கன்னா பீரியனில் ஒரு பகுதி, தைமீன் பார்த்தீங்கன்னா பிரிமிடியனில் ஒரு பகுதி, இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிருக்கு. அந்த மீதி இருக்கக்கூடிய ரெண்டு சைட்டோசைனும் குவானைனும் அந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்படி தாங்க டிஎன்ஏல எப்பயுமே ஜாயிண்ட் ஆகும். அடினைன் தைமீனோடையும் சைட்டோசின் குவானைனோடையும் எப்பயுமே ஜாயிண்ட் ஆகும், இது மாறாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. ஸோ அடினைன் லிங்க் வித் தைமின், சைட்டோசின் லிங்க் வித் குவானைன், அதனுடைய முதல் லெட்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து உங்கள் புக்கில் என்ன பயன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அடினைன் தைமினோட லிங்க் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ரெண்டு இடையில என்ன பிணைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது, அதாவது டபுள் பாண்டு இருக்குது. ஏவும் டீயும் டபுள் பாண்டில் இணைஞ்சிருக்கு, அதாவது ஹைட்ரஜனோட டபுள் பாண்டாக. அதே மாதிரி சைட்டோசினும்
குவானைன் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்டில் இருக்குது, அதுவும் ஹைட்ரஜன் பிணைப்பு தான், ரெண்டுமே ஹைட்ரஜன் பாண்டு தான். பட் ஏவுக்கு டிவுக்கு இருக்கிறது டபுள் பாண்டு, சிவுக்கு ஜீவுக்கும் இடையில் இருக்கிறது ட்ரிபிள் பாண்டு. இதுதான் நாலாவது பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. உங்கள் புக்கில் கொடுத்துருக்குதே நான் அப்படியே நான் படத்தை வச்சே சொல்லிட்டு வரேன், நான் அப்போ தான் ஈஸியாக மைண்டில் நிற்கும் சரிங்களா. இந்த மாதிரி பிணைஞ்சிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த மாதிரி இந்த ஏவு டியோட சிஜியோட இருக்கிறதும் அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பிணைப்புகளை தான் பார்த்தீங்கன்னா அதில் டபுள் பாண்டு, இதில் ட்ரிபிள் பாண்டு, இப்படி பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறது தான் டிஎன்ஏவுடைய ஸ்டெபிலிட்டிக்கு காரணம். இப்போ கேட்பாங்க டிஎன்ஏடைய ஸ்டெபிலிட்டி காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த நைட்ரஜன் காரங்கள் ஏடிசிஜி இதுக்கு இடைப்பட்ட இது டபுள் பாண்ட், இது ட்ரிபிள் பாண்டு, இந்த ஹைட்ரஜன் பிணைப்புகள் தான் டிஎன்ஏடைய ஸ்டெபிலிட்டிக்கு காரணம். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை சுருளில் ஒரு முழு சுற்று, ஒரு முழு சுற்றுன்றது நல்லா கவனிங்க, ஒரு முழு சுற்றுன்றது இப்போ இங்கே ஆரம்பித்து, இந்த படத்தை கொஞ்சம் குறைச்சிட்டேன், இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போகிறது ஒரு முழு சுற்று. பாருங்கள் சுற்றி அப்படி வந்திருக்கு, இது இப்படி சுற்றி அப்படிங்கிட்டு வந்திருக்கு, இதை ஒரு முழு சுற்று. இந்த முழு சுற்றுக்கு சுற்றுற அந்த டிஸ்டன்ஸ், இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க படத்துல அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்களா, அவங்க அடுத்த ரெண்டு எடுத்திருக்காங்க, இதுக்கும் இதுக்கு எடுத்திருக்காங்க. நான் இந்த எஜ்ஜில் எஜ்ஜில் எடுத்தேன், அதுவும் அவங்க ஒரு காரணம் ஒரு காரணம் எடுத்திருக்காங்க, அதுவும் ரெண்டு ஒன்று தான். எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.4 நானோமீட்டர் இருக்கும், 3.4 நானோமீட்டர். நீங்கள் ஆங்ஸ்ட்ராங்கில் சொல்கிறதா இருந்தால் 34 ஆங்ஸ்ட்ராங், இது 10^-9 நானோமீட்டர்ன்றது, ஆங்ஸ்ட்ராங்கிறது 10^-10 மீட்டர். புரியுதுங்களா? இதுதான் அதனுடைய டிஸ்டன்ஸ். கேட்பாங்க எப்படி கேட்பாங்க, இரட்டை சுருள் அமைப்பில் ஒவ்வொரு சுற்றுக்கும் இடையிலான தொலைவு 34 ஆம்ஸ்ட்ராங், 3.4 ஆம்ஸ்ட்ராங், 340 ஆம்ஸ்ட்ராங். நம்மளால் 3.4 மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதான் தப்பாக போடுவீங்க, நான் நானோமீட்டரில் சொல்லியிருக்கேன், ஆங்ஸ்ட்ராங்கில் சொல்லியிருக்கேன். சரிங்க சார், இப்போ இந்த இந்த கேப்பில் எத்தனை அந்த ஹைட்ரஜன் பிணைப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பிணைப்புகள் இருக்கும், 10 காரணிகள். அதாவது இப்படி கோடு கோடு இருக்குது பார்த்தீங்களா, சிஜியோட ஏடியோட இந்த மாதிரி எண்ணி பார்த்தீங்கன்னா 10 காரணிகள் இருக்கும். எத்தனை இருக்கும்? 10. அப்போ மொதல் பாயிண்ட் சார், இதுக்கு முதல் சொன்ன பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈச் டேர்ன் ஆஃப் தி டபுள் கெலிக்ஸ் இஸ் 34 ஆம்ஸ்ட்ராங்ஸ், தெர் ஆர் 10 பேஸ் பேர்ஸ் இன் ஏ கம்ப்ளீட் 1 டேர்ன். ஸோ டிஎன்ஏ அமைப்பு இவ்வளோதான். இப்போ நான் சொன்ன அந்த 6 பாயிண்ட்டை ஒரு முறை திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்கள், புக்கை வச்சு போது ரீட் பண்ணிக்கிங்க, அப்புறம் நான் சொன்ன அந்த படத்தை வச்சுனதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே சார், இந்த அடினைன் வந்து தைமினோட ஜாயிண்ட் ஆகுது, சைட்டோசின் குவானோட ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்களே, இதை எதை வச்சு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்காப் விதி, இந்த விதியை வச்சு தான் சொல்லியிருக்கேன். இந்த விதியில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இது இதோடு தான் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்றத இந்த விதியில் ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்காங்க. என்ன விதி? சார்காப் விதி, நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லா, சார்காப் ரூல் ஆஃப் டிஎன்ஏ பேஸ் பேரிங். சரிங்களா, இது இதுதான் டிசைட் பண்ணுது எது எதோடு சேரணும்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் அடினைன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் தைமின் அண்ட் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் குவானைன் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் சைட்டோசின், அந்த ரெண்டு விகிதமும் இந்த ரெண்டு விகிதமும் சமம். சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இரட்டிப்பாதல், இதுவும் முக்கியம், இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, இதையும் பார்த்தாகணும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்வாங்க, இது நான் படத்தை வச்சு நடத்திடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் புரியும். ஓகே, இதுதான் அந்த படம், நல்லா கவனிங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அந்த வாட்சன் கிரி கொடுத்த 3D ஷேப், அது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் பேரண்ட் டிஎன்ஏ. இதே டிஎன்ஏ அடுத்த 2 டிஎன்ஏவை எப்படி பிரியுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஒரு பேரண்ட் டிஎன்ஏ இப்போ 2 பிரியுது பார்த்தீங்களா, ரெட்டிப்படையுது, ரெப்ளிகேஷன் ஆகுது, இது எப்படி அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. இந்த படத்தை வச்சா சொல்லித்தர போகிறேன், ஸோ கவனமாக கவனிங்க, பார்க்கலாங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த பேரண்ட் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டியூப்புக்குள்ளே நுழையுது, அதுக்கு பேர் டோபோ ஐசோ மெரேஸ் அப்படின்னு வாங்க. இந்த டோபோ ஐசோ மெரேஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் மாதிரி இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரெண்டாக பிரிக்குது, அந்த பிரிக்கக்கூடிய வேலையை எது பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹெலிகேஸ் அப்படின்றது. என்ன பேர்?
ஹெலிகேஸ் இந்த ஹெலிகேஸ் தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை ரெண்டாக பிரிக்குது. அது பிரித்து எப்படி எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்பனை வந்து நம்முடைய சுருட்டி கையில் வச்சுருப்போம், திரும்ப நேராக கிடைமட்டம் வெப்பம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த முறுக்காக இருக்கிறத முறுக்கை எடுத்து விடுது. அந்த முறுக்காக இருக்கிறத முறுக்கை எடுத்து விடக்கூடிய அந்த ஒர்க்கை பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோபோ ஐசோமெரேஸ் தான். இதுதான் முறுக்கல்களை நீக்குவது, புரியுதுங்களா? பட் ரெட்டிப்பாதல் எந்த இடத்துல தொடங்குதுன்னு கேட்டாங்கன்னா ஹெலிகேஸ் என்ற இடத்துல தான் தொடங்குது. முறுக்க நீக்கிறது டோபோ ஐசோமெரேஸ், பட் டிஎன்ஏ உடைய இரட்டிப்பாதல் தொடங்கும் இடம் கேட்டாங்கன்னா ஹெலிகேஸ், அந்த இடத்துக்கு பேர் என்னது? ஹெலிகேஸ். அதாவது த என்சைம் கால்டு ஹெலிகேஸ் பைண்ட் டு தி ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அதே நேரத்தில் த என்சைம் கால்டு டோபோ ஐசோமரேஸ் செப்பரேட்ஸ் தி டபுள் கலீக்ஸ் எபவ் தி ரெப்ளிகேஷன் ஃபோக் அண்ட் ரிமூவ்ஸ் தி ட்விஸ்ட் ஃபார்ம்டு டூரிங் தி அன்வைண்டிங் ப்ராசஸ். அன்வைண்டிங்காக ஆக்கிற அந்த ஒர்க்கு இந்த டோபோ ஐசோமெரேஸ் தான் பண்ணுது. இந்த மொதல் ரெண்டு பாயிண்ட் புரியுதுங்களா? ஏன்னா இந்த ரெண்டுலேயும் ஒரு ஒன் வேர்ட் இருக்குது. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ ப்ரைமர்னு ஒன்று இருக்கும். ஆர்என்ஏ ப்ரைமர், இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகளுடைய ஒரு சிறிய பகுதி. இது ஆர்என்ஏ எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க அடிக்கடி. டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்குள்ளே தான் ஆர்என்ஏ இருக்குது, அது ஒரு சிறிய பகுதி. இது எங்கே இருக்குன்னா எந்த இடத்துல ரெட்டிப்பாதல் தொடங்குதோ அதுக்கு பக்கத்தில் இருக்குது. எப்படி கேட்பாங்கன்னா ஆர்என்ஏ ப்ரைமர் காணப்படும் இடம் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் துவங்கும் இடம், அதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். டிஎன்ஏ பிரியக்கூடிய அந்த ஸ்டார்டிங் ஸ்பாட்டில் தான் எங்கே இருக்குது, என்ன இருக்குது? ஆர்என்ஏ ப்ரைமர் இருக்குது, அதை தெரிஞ்சு வச்சுங்க. எந்த இடத்துல இருக்குன்னு தான் கேட்பாங்க, லொக்கேஷன் மட்டும் தான் கேட்பாங்க. இது கொஞ்சம் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்என்ஏ ப்ரைமர் இஸ் சிந்தசைஸ்ட் பை தி டிஎன்ஏ டெம்ப்ளேட் க்ளோஸ் டு தி ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட். ஓகே, இப்போ என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம், அந்த என்சைம் என்ன பண்ணும்னா அது வரைக்கும் கட் ஆகிட்டு வந்த அந்த ரிப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஏரியா திரும்பவும் எல்லாமே முன்ன மாதிரி அடினைன் தைமினோடையும் சைட்டோசின் குவானினோடையும் ஜாயின்ட் ஆகி ஒரு புதிய இலையை உருவாக்கக்கூடிய வேலையை இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் பண்ணும். அப்போ டிஎன்ஏ இலையை அந்த ரெட்டிப்பாதல் நிகழ்வில் உருவாக்கக்கூடிய நொதி என்னென்னு கேட்டாங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷன் தான் உருவாக்குது, ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் போயிட்டுருக்கு. அந்த ரிங்கு மாதிரி சுற்றலை, சுருள் மாதிரி மாறலை. இப்படி கண்டினியூட்டியாக அப்படி லைன் மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸை கவனிங்க. இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட இருக்குது, ஏன்னா இது கண்டினியூட்டியாக போயிட்டே இருக்குது. இப்படி கண்டினியூட்டியாக போனால் அதுக்கு பேர் வழி நடத்தும் இலை, லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்வாங்க, லீடிங் ஸ்ட்ராண்டு, புரியுதுங்களா? பட் இந்த இலையில் என்ன உருவாக்கப்படும்னா அந்த டிஎன்ஏ உடைய குட்டி பாட்டு உருவாக்கப்படும். இந்த ரெண்டாவது இலை, இதுக்கு பேர் என்ன? பின்தங்கிய இலை அப்படின்வாங்க, லேக்கிங் ஸ்டாண்ட் அப்படின்வாங்க, லீடிங் ஸ்டாண்ட், லேக்கிங் ஸ்டாண்டு. இதில் தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ உடைய சிறிய பகுதிகள் ஸ்மால் பார்ட்ஸ் இதில் தான் உருவாக்கப்படும். இதில் பின்தங்கிய இலையில் தான் உருவாக்கப்படும். ஓகே, இப்படி சிறிய பகுதிகளாக டிஎன்ஏ உடைய சிறிய பகுதிகளாக உருவாக்கப்படுறதுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒகசாயி துண்டுகள். நோட் பண்ணிக்கோங்க, இப்படி குட்டி குட்டி பார்ட்ஸாக உருவாக்கப்படுகிற இந்த நிகழ்வுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒகசாயி துண்டுகள். அந்த பகுதிகளுக்கு பேர் ஒகசாயி துண்டுகள். இந்த துண்டுகள் திரும்ப எப்படி இணைந்துறீங்களா? திரும்ப ஒரு பேஸ்ட் மாதிரி, என்னென்னா அது டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்ற ஒரு பேஸ்ட் மூலமாக திரும்ப இணையுது. அது உங்கள் படத்தில் கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ துண்டுகள் பிரியிற இடத்துல இருந்தது ஹெலிகேஸ், பட் திரும்பவும் ஜாயின்ட் ஆகிற இடம் திரும்ப இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படி உருவாகிறதுக்கு அந்த ஒட்டை வைப்பதற்கு பயன்படக்கூடிய நொதி என்னன்னு கேட்டாங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ். ஹெலிகேஸ் வேறு, லிகேஸ் வேறு. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க, லிகேஸ் லீ கே இஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் டெர்மினஸ் அப்படின்ற இடத்துல இந்த இதுக்கு பின்னாடி அதுவும் புக்கில் கொடுக்கல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெர்மினஸ் அப்படின்ற ஒரு இடம் இங்கே இருக்கும், அந்த முடிகிற இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிப்பாதல் நிகழ்வு முடிவடைஞ்சிடும்.
டெர்மினஸ்னா கடைசி. ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ திரும்ப ஒரு முறை லைட்டாக ஒரு ஓரலாக சொல்லுங்கள் கவனிங்க. இது பேரண்ட் டிஎன்ஏ, ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது, பேரண்ட் டிஎன்ஏ. இது டோபோ ஐசோமெரல் அப்படின்ற பகுதி பார்த்தீங்கன்னா, அது அப்படி என்ன பண்ணி முறுக்கு எடுத்து விட்டுறது, எடுத்துகிட்டு ரெண்டாக பிரியுது. அந்த ரெண்டாக பிரிகிற இடம், அதாவது ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஹெலிகேஸ். இப்போ ரெண்டாக பிரிஞ்சிடுது. பிரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ ப்ரைமர் உருவாகுது. இந்த ஆர்என்ஏ ப்ரைமரும் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைமும் ரெண்டும் சேர்ந்து திரும்பவும் ஒரு லைன் மாதிரி உருவாக்கிறது. இங்கே கட்டாகக்கூடிய இந்த பகுதியில் இல்லாமல் திரும்ப டிஎன்ஏ உரிய அதே ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துடுது. பட் என்ன, ரிங் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? ஒன்று கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விட்டு போகும். இதுக்கு பேர் வழிநடத்தும் இலை அப்படின்வாங்க. ஒன்று உடனே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கூடிய குட்டி குட்டி பார்ட்ஸ் உருவாகிடும், உடனே உருவாகிடும். அந்த உடனே உருவாகக்கூடிய அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒகசாகி துண்டுகள். அந்த குட்டி குட்டி பார்ட்ஸ்க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஒகசாகி துண்டுகள். கடைசியாக திரும்ப முறிங்கிறோம். முறுங்கி இந்த ரெப்ளிகேஷன் எண்டாகக்கூடிய அந்த கடைசி பகுதிக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மினஸ். அப்போ டெர்மினஸில் என்ன முடியுது, இந்த ப்ராசஸ் முடியுது. இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எப்படி துவங்குச்சோ, எந்த இடத்துல துவங்குச்சோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த டெர்மினஸ் இருக்கும். துவங்கின இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில், துவங்கின இடம் இது தான், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன இருக்கும், டெர்மினஸ் இருக்கும், சரிங்களா? புரியுதுங்களா? இதுதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். நான் படத்தை வச்சு சொல்லிவிட்டேன், நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், சூப்பராக புரியும். அடுத்த சிக்னிஃபிகேஷன் டிஎன்ஏ. டிஎன்ஏடைய முக்கியத்துவம் பார்த்தோம்னா, முதல் முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மரபியல் தகவலை கடத்தும், மரபியல் தகவல்களை கடத்தக்கூடியது. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெரிட்டரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். செகண்ட், இது ரொம்ப முக்கியம், புரதங்களுடைய உருவாக்கத்துக்கு காரணம். இட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரெக்யூர்ட் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். மூணாவது பாயிண்ட்டு, அதன் வளர்ச்சி சார்ந்த செயல்களுக்கும் வாழ்வியல் செயலுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது இது தான். இட் கண்ட்ரோல்ஸ் தி டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அண்ட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆன் ஆர்கனிசம். ஸோ அடுத்த டைம் பாலின நிர்ணயம், செக்ஸ் டிட்டர்மினேஷன். இதை நான் நடத்த மாட்டேன். ஏன் நடத்த மாட்டேன்னா, ஆல்ரெடி நான் இதை நடத்திட்டேன். எதில், முதல் வீடியோவில், ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறப்பதற்கு காரணம் ஆண் தான், பெண் கிடையாதுன்னு சொல்லி நடத்தினேன் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாலி நிர்ணயத்தில். நான் இது இல்லைன்னே நினச்சேன், பட் ரெண்டாவது வீடியோ நான் கவனிக்கலை, பட் நான் முன்னாடி நடத்திட்டேன். அதே தான் இங்கே இருக்கும், ஒரு பெண் ஆண் குழந்தை பெறுவதற்கும் பெண் குழந்தை பெறுவதற்கும் காரணம் யாருன்னா ஆண் தான். ஆண்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய்ன்ற குரோமோசோம் இருக்கும், பெண்கள்கிட்ட எக்ஸ் எக்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? அதை நடத்திருப்பேன் நீங்கள். ஒருவேளை ரெண்டாவது வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான், முதல் வீடியோ பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்தால் தான் புரியும், ரைட்டுங்களா? அதில் தான் இந்த பால் நிர்ணயம் நடத்திட்டேன். ஸோ இப்போ நான் நடத்த போகிறது கிடையாது, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நடத்த போகிறேன். அது மட்டும் என்னென்னு கவனிங்க, நான் இந்த பாயிண்ட் அங்கே சொல்லலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் முதல் 22 குரோமோசோமுக்கு என்ன பேர், ஆட்டோசோம்ஸ். கடைசி இருக்க அந்த ஒரு குரோமோசோம் இணைக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அல்லோசோம், செக்ஸ் குரோமோசோம் அப்படின்வாங்க. இந்த 22 எக்ஸ் இருக்கும், அதோட இந்த 22 ஒய் இருக்கும். 46 பிரிகிறப்ப 22, இது ஒன்று பாருங்க 23, இது ஒரு 22, இது ஒன்று 23. இப்படி இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா அது ஆண், அப்படி தானுங்க, 22 ப்ளஸ் எக்ஸ், 22 ப்ளஸ் ஒய் இருந்துச்சுன்னா அது ஆண். இப்படி வேறு வேறு குரோமோசோம் இருக்கா, ஒன்று எக்ஸ் இருக்குது, ஒன்று ஒய் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோகேமிட். இப்படி இருந்து அதுக்கு என்ன பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, ஹெட்ரோகேமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஒய் இருக்குது, ரெண்டுமே எக்ஸ்ன்னு இருந்தால், 22 ப்ளஸ் எக்ஸ், 22 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிற ஹோமோ, ஒரே மாதிரி இருந்தால் ஹோமோ, அதுக்கு பேர் ஹோமோகேமிட்டிக் அப்படின்வாங்க. அப்போ ஹெட்ரோகேமிட்டிக் யார், ஆண்கள், ஹோமோகேமிட்டிக் யார், பெண்கள். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க, மற்ற எல்லாமே நான் அப்படியே ஆல்ரெடி நடத்தினதான் அப்படியே இருக்கும். நீங்கள் தாராளமாக அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட வரலாம். பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த கடைசியாக சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு வாங்க போய். ஓகே, அடுத்த வார்த்தை நான் நடத்தக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சடுதி மாற்றம், மியூட்டேஷன் அப்படின்வாங்க. மியூட்டேஷன் சார், மியூட்டேஷன் என்ன சார், இப்போ இது வரைக்கும் டிஎன்ஏ பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டிஎன்ஏ இணையிறப்ப சரியான முறையில் இணையாமல் அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு பேர் தான் சடுதி மாற்றம், மியூட்டேஷன். புரியுதுங்களா? இந்த சடுதி மாற்றம் சொல்ல அறிமுகப்படுத்தின யாரும் பார்த்தீங்கன்னா கியூகோ டிவிரிஷ். சடுதி மாற்றம், மியூட்டேஷன் அப்படின்ற வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் கீகோ டிவிரிடிஸ். அவர் எந்த தாவரத்திலேருந்து அந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சார்னா, ஈனோத்திரா லாமார்கியானா
மாலை நேர பிரிம்ரோஸ் வகை தாவரத்திலிருந்து உருவாக்கினார். மியூட்டேஷன், நல்லா கவனிப்பா, த டேர்ம் மியூட்டேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை கிகோ டிவிரிஷ் இன் 1901 வென் ஹி அப்சர்வ்ட் ஃபினோடைபிக் சேஞ்சஸ் இன் தி ஈவினிங் ப்ரைமோர்ஸ் பிளான்ட். அதுக்கு பேர் என்னது, யூனோத்திரா லாமர்கியானா, சயின்டிஃபிக் நேம். ஓகே, டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென, நோட் பண்ணுங்கள், திடீரென ஒரு உயிரியின் மரபுப் பொருளில், மரபுப் பொருள் எது, டிஎன்ஏ, அந்த மரபுப் பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றமே சடுதி மாற்றம். புரியுதுங்களா? அப்போ மியூட்டேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா, நல்லா கவனிங்க, மியூட்டேஷன் ஆர் கிளாஸ், சாரி, மியூட்டேஷன் இஸ் தி இன்ஹெரிட்டபிள் சடன் சேஞ்ச் இன் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆர்கானிசம். இந்த மாற்றம், மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும், ஒன்று குரோமோசோம் மியூட்டேஷன், இன்னொன்று ஜீன் மியூட்டேஷன். குரோமோசோமில் மாற்றம் ஏற்பட்டால் குரோமோசோம் சடுதி மாற்றம், இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ஜீனில் மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் ஜீன் சடுதி மாற்றம், ஜீன் மியூட்டேஷன். ஓகே, ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாம். என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம், இதெல்லாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கொடுக்க வேண்டியது, உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது இம்பார்ட்டன் தான், பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்முடைய குரோமோசோம் மியூட்டேஷன் பார்ப்போம். இதில் ரெண்டு வகை இருக்குது, அதுக்குள்ளே ரெண்டு வகை. ஒன்று குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ், இன்னொன்று கவுண்டிங்கில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ், ரெண்டு வகை இருக்குது. குரோமோசோமில் அமைப்பில் ஏற்பட்டுச்சுன்னா அது வேறு, குரோமோசோம் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்வாங்க. ஸோ அப்படி இல்லாமல் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா சேஞ்ச் இன் தி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அது ஒரு வகை. மொத்தம் ரெண்டு வகை இருக்குது. இப்போ நம்ம ரெண்டையும் பார்த்தாகணும். இப்போ அமைப்பில் மாற்றங்கள் எதில் சார் மாற்றம் ஏற்படும், இந்த ஒரு நாலு வகையில் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதை நீக்கமடைதல், இன்னொன்று ரெப்ளிகேஷன், இன்னொன்று தலைகள் மாற்றம், இன்னொன்று இடம்பெயர்தல். இதெல்லாம் நடந்துச்சுன்னா அது அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள். புரியுதுங்களா? என்னென்னது நல்லா கவனிக்க மைண்டில் வச்சுங்க, ஒன்று டெலிஷன், இன்னொன்று டப்ளிகேஷன், அல்லது டூப்ளிகேஷன் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், டபுள், டபுள்ன்றது கரெக்ட், டப்ளிகேஷன் ரைட்டு. அடுத்து இன்வர்ஷன் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன், இந்த நாலு செயல்பாடுகளில் மாற்றம் வந்துச்சுன்னா அது சேஞ்ச் இன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, செல் பகுப்பின் போதும் ஏற்படும், நம்முடைய செல் டிவிஷன் ஆகிறப்போ தான் இந்த சேஞ்ச் ஏற்படும். ஓகே, எண்ணிக்கையில் மாற்றம் அப்படின்னா ரெண்டாவது டைப், எண்ணிக்கையில் மாற்றம்னா நல்லா கவனிங்கப்பா, எண்ணிக்கையில் மாற்றம்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம் கூடிரும், கூடிரலாம் இல்லை குறைஞ்சிடலாம். இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2N இருக்கணும்ப்பா, இதான் நம்முடைய என்ன சொல்லுவாங்க, டிப்ளாய்டு அப்படின்வாங்க, டிப்ளாய்டு யூப்ளாய்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஒன்று கூடலாம் ஒன்று குறைஞ்சிருச்சுன்னா, அப்படி எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அது ரெண்டாவது வகை. சரிங்களா? எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அது ரெண்டாவது வகை. நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, மியூட்டேஷன் ரெண்டு வகை பார்த்தோம், ஒன்று குரோமோசோம் மியூட்டேஷன், இன்னொன்று ஜீன் மியூட்டேஷன். குரோமோசோம் மியூட்டேஷனில் ரெண்டு வகை, ஒன்று ஸ்ட்ரக்சரில், அதுக்கு ஒரு நாலு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், இன்னொன்று எண்ணிக்கையில் நம்பர் ஆஃப் குரோமோசோமில் அதில் சேஞ்ச் ஏற்பட்டுச்சுன்னா அது ரெண்டாவது வகை. சரிங்களா? ஓகே, இதுலேயும் ரெண்டு வகை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யூப்ளாய்டு, அன்யூப்ளாய்டு. குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரெண்டு வகைப்படும். என்ன சார் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கீங்க? ஆமாம், டென்த்தில் அப்படி தான் இருக்குது, படிச்சு தான் ஆகணும். இந்த எண்ணிக்கையில் வர்றதுக்கு ரெண்டு வகை இருக்குது, ஒன்று யூப்ளாய்டு, இன்னொன்று அன்யூப்ளாய்டு. திஸ் இஸ் கால்டு தி ப்ளாய்டி. தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, ஒன்று யூப்ளாய்டு, இன்னொன்று அன்யூப்ளாய்டு. சார் இப்போ ப்ளாய்டின்னு என்ன சார்? குரோமோசோம் கூடுனாலோ குறைஞ்சாலோ அதுக்கு பேர் ப்ளாய்டி. அதில் ரெண்டு வகை, ஒன்று யூப்ளாய்டு, ஒன்று அன்யூப்ளாய்டு. ஒன்று கூடுனா ஒன்று வரும், குறைஞ்சா ஒன்று வரும். இப்போ நல்லா கவனிங்க, யூப்ளாய்டி அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த பாடத்தில் வார்த்தைகள் மட்டுமே புரியாதே தவிர, பட் படிக்கிறதுக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது யூப்ளாய்டி அப்படின்னு என்ன சொல்லிடுறேன், குரோமோசோமுடைய எண்ணிக்கை அதிகரித்தா தான் அது யூப்ளாய்டி அப்படின்வாங்க. பொதுவாக நமக்கு எவ்வளோ இருக்கணும், 2N தான் இருக்கணும். 2N காட்டில் கூடி 3N ஆயிரும், 4N ஆயிரும். அப்போ ரெண்டுமே கூடுதா? இப்படி கூடுனா அதுக்கு பேர் யூப்ளாய்டு. ஸோ 3N அப்படின்னா அது பிரச்சனைக்குரிய விஷயம். என்னென்னா அது மல்ட்டத்தன்மை ஏற்படும், ஸ்டெரிலிட்டி ஏற்படும். தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பார்த்திங்கன்னா என்ன ஏற்படும்னா மல்ட்டத்தன்மை ஏற்படும். அதனால் தன்னுடைய இனத்தை இனவிருத்தி செய்ய முடியாது. பட் 4N அப்படியாது. இதில் நல்ல நன்மை பயக்கும் செயல்கள் இருக்குது, பெனிஃபிட்டான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், தர்பூசணி 100 கிலோ எடையுள்ள தர்பூசணி, அல்லது 100 கிலோ எடையுள்ள பூசணி காய்,
என்ன சொல்லுவாங்க, மலைப்பாம்பு போன்று தொங்கும் என்ன சொல்லுவாங்க புடலங்காய், இதெல்லாம் அதிசயமாக பார்ப்போம். கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா பெருசாக பார்த்திங்கன்னா ஒரு எள்ளு தண்டியில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏற்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் என் தான், நான்கு மையம், 2N, 3N, அதுமாதிரி 4N. பட் இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய 3N பார்த்தீங்கன்னா அது என்னென்னா ஸ்டெரிலிட்டி தான் கொடுக்கும், சரிங்களா? ஸோ காமன்லி என்ன இருக்கும்னா டிப்ளாய்டு இருக்கும்ப்பா, டிப்ளாய்டு குரோமோசோம் தான் இருக்கும். சம்டைம்ஸ் குரோமோசோம் வந்து ஆட் ஆகி ட்ரிப்ளாய்டு அல்லது டெட்ராப்ளாய்டாக மாறிடும். ஸோ ட்ரிப்ளாய்டாக மாறிச்சுன்னா அது என்ன கொடுக்கும்னா ஸ்டெரிலிட்டியை கொடுத்துரும். டெட்ராப்ளாய்டுன்னு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, இன்க்ரீஸ்டு ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் சைஸ், அது பழமாக இருக்கட்டும் அது மலராக இருக்கட்டும், பெரிய பெரிய மலர்களோடு பார்த்துருப்போம், மிகப்பெரிய அளவில் இருக்கிற ரோஜா மலர் மாதிரி பார்த்துருப்போம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாலாவது வகை டெட்ராப்ளாய்டு தான், சரிங்களா? புரியுதா? இதுதான் யூப்ளாய்டு. இப்போ கூடுனா யூப்ளாய்டு, இப்போ குறைஞ்சா நம்மளே சொல்லிடலாம், கூடுனா யூப்ளாய்டு, அப்போ குறைஞ்சா அன்யூப்ளாய்டு. பார்த்துடலாமா? வாங்க இந்த படத்தை பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது வாழைப்பழம், உள்ள விதைகள் இருக்குது, இதில் விதைகளே இல்லை, காரணம் இது டெட்ராப்ளாய்டு. இது என்னது? டெட்ராப்ளாய்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது கூடிரும், 4N, இது குரோமோசோம்ஸ் கூடிரும், அதனால தான் பார்த்தீங்கன்னா விதைகள் இல்லாமல் உருவாகிறதுக்கு காரணம், இதுவும் ஒரு காரணம். அப்போ இந்த விதைகள் எல்லாம் பழங்களை உருவாக்குறாங்களே, அதில் எப்படி குரோமோசோம் அதனுடைய ஆக்சுவல் அதனுடைய ஒரிஜினல் நேச்சுரலையே மாற்றுறாங்க, புரியுதுங்களா? அதனால தான் அந்த ஹைப்ரிட் பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க, சரிங்களா? அடுத்து அன்யூப்ளாய்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரோமோசோமை லாஸ் பண்ணிடும். இப்போ 2N தான் இருக்கணும், மினிமம் 2N இருக்கணும், இதை காட்டிலும் கம்மியாகிடும் அல்லது இதை காட்டில் கூடிரும். சார் அதுவும் கூடுன்னு சொன்னீங்க சார், நல்லா கவனிக்கணும், அது செட்டாக மாறிடும். இப்போ 2N அப்படியே செட்டாக 3N மாறிடும். இப்போ 3N என்ன வரும், 3×26 போட்டு பாருங்கள் எப்படி வரும் பாருங்கள். பட் இங்கே அப்படி கிடையாது, இங்கே அப்படி இல்லை, இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2N ஆக்சுவலாக இருக்கணும், இதை காட்டில் ஒன்று மட்டும் கூடும் அல்லது ஒன்று மட்டும் குறையும் அல்லது ரெண்டு குறையும், மொத்தம் இதில் 3 வகை இருக்குது, அல்லது ரெண்டு குறைஞ்சிரும். இப்போ ஒன்று கூடுச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரைசோமி, குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் மோனோசோமி. மோனோசோமினா ஒன்று குறையுதுன்னு அர்த்தம். இது ரெண்டாவது ப்ளஸ் 1 ட்ரைசோமி, -2 நல்லிசோமி. மொத்தம் 3 வகை இருக்குது, மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்கப்பா. ஒன்று குறைஞ்சிச்சின்னா மோனோசோமி, ஒன்று கூடுச்சுன்னா ட்ரைசோமி, ரெண்டுமே குறைஞ்சிச்சின்னா நல்லிசோமி. பட் அந்த 2N மாற்றம் வந்துச்சுன்னா மெயின்லேயே கை வச்ச மாதிரி தான், 2N, 3N, 4N மாறுச்சுன்னா அது யூப்ளாய்டு. இப்போ 2N -1, +1, -2 மாறுச்சுன்னா அது அன்யூப்ளாய்டு, சரிங்களா? ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துங்கப்பா, குழப்பிடாதீங்க. இட் இஸ் தி லாஸ் ஆர் கெயின் ஆஃப் 1 or more குரோமோசோம் இன் எ செட். இட் இஸ் ஆஃப் 3 types, மோனோசோமி 2N-1, ட்ரைசோமி 2N+1, நல்லிசோமி 2N-2. ஸோ இது பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா டவுன் சிம்பிள் ஏற்படும், டவுன் நோய் குறைபாடு கேள்விப்பட்டிருப்பீங்க, டவுன் டிசீசஸ் இது ஏற்படும் சார். அப்படின்னு என்ன சார், வாங்க அதுவும் பார்த்துருவோம். ஸோ டவுன் நோய் கூட்டு அறிகுறி, இது 1866 டவுன் அப்படின்ற ஒரு டாக்டர் தான் கண்டுபிடிச்சார். அதாவது நம்முடைய 21வது குரோமோசோம், எத்தனை குரோமோசோம், 21வது குரோமோசோமில் ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்குமா, எக்ஸ்ட்ரா ஜெராக்ஸ் மாதிரி, அதனால பேரே பார்த்தீங்கன்னா 21வது ட்ரைசோமி அப்படின்வாங்க. ஸோ இப்படி ஏற்பட்டதுனால என்ன உண்டாகும், இட் இஸ் ஏ ஜெனட்டிக் கண்டிஷன் இன் விச் தர் இஸ் ஆன் எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21. ஸோ இட் இஸ் கால்ட் ட்ரைசோமி 21 சொல்லுவாங்க இதை, சரிங்களா? இதில் என்னென்ன பிரச்சனை வரும்னா மன வளர்ச்சி குறைபாடு, மென்டல் ஆயிடுவாங்க, தாமதமான வளர்ச்சி, வளர்ச்சி குறைஞ்சி போயிடும், நடத்தை சார்ந்த பிரச்சனை, கொஞ்சம் நடத்தை சரியில்லாமல் இருப்பாங்க, பலவீனமான தசையமைப்பு, தசையமைப்பே ரொம்ப வீக்காக இருக்கும், இன்னொன்று அவங்களால பார்க்குறதுலையும் பிரச்சனை இருக்கும், கேட்டலையும் பிரச்சனை இருக்கும். என்னென்ன பிரச்சனை நல்லா கவனிக்கிறோம், ஒன்று பிஹேவியரல் ப்ராப்ளம், இன்னொன்று ரிட்டார்டேஷன், இன்னொன்று டிலே டெவலப்மெண்ட், இன்னொன்று வீக் மசில், இன்னொன்று டோன் சாரி விஷன் அண்ட் ஹியரிங் டிசபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டவுன் நோயுடைய சிம்பிள் தான். இதை பாருங்களேன், அதோடைய கேரியர் டைப் கொடுத்துருக்காங்க, கேரியர் டைப்ன்றது படம்,
ஸோ அந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஃபேஸை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட முடியும். பாருங்கள், முதல் குரோமோசோம், ரெண்டாவது குரோமோசோம் இணை, இதெல்லாம் ஒவ்வொரு இணை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு ரெண்டாக இருக்கா? பட் 21வது மட்டும் பாருங்கள், மூணாக இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஒன்று கூடி போச்சு. அப்போ இந்த ஆக்சுவல் இது மாறி போச்சு, சரிங்களா? இதுக்கு பேர் தான் டவுன் நோய் அப்படின்றது. புரியுதுங்களாப்பா? ஸோ மியூட்டேஷனில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது குரோமோசோமில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்துட்டோம், சேஞ்ச் இன் குரோமோசோம் பார்த்துட்டோம். அடுத்து ரெண்டாவது வகை, ஜீனில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், சரிங்களா? அதாவது மியூட்டேஷன் ஆஃப் தி ஜீன். ஜீன் என்னென்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்கப்பா. நம்ம அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப இந்த நியூக்ளியோடைடு சீக்வன்ஸை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸில் மாற்றம் ஏற்பட்டு வரும். அதாவது இப்படி போச்சு பார்த்தீங்களா, அடினைன் குவைனைன் அடினைன் குவைன் இப்படியே போச்சு பார்த்தீங்களா, இதில் இந்த வரிசையில் மாற்றம் ஏற்பட்டு வரும். அப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஜீன் சடுதி மாற்றம் அப்படின்வாங்க. ஜீன் மியூட்டேஷன் இஸ் தி சேஞ்சஸ் அக்கரிங் இன் நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் ஆஃப் எ ஜீன். ஓகே, புரியுதுங்களா? ஆமாப்பா. இதுக்கு எப்படி, இதில் என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நைட்ரஜன் காரங்களில் ஏற்படும் பதிலீடு செய்தல், நீக்கமடைதல், இடை சேர்தல், தலைகீழாதல், இந்த நிகழ்வுகள் ஏற்படுறப்ப ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான், சரிங்களா? இதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இயல்புக்கு மாறான புரத உற்பத்தி வந்துடும். இயல்புக்கு மாறான புரத உற்பத்தி, அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் வந்துடும். அதுதான் அதில் இருக்க பிரச்சனை. சார், ப்ரோட்டீன் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அது பிரச்சனையா? ஆமாங்க. அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த டியூனோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கதிர் அறிவால் ரத்த சோகை நோய் ஏற்படும். கேட்பாங்க, கதிர் அறிவால் ரத்த சோகை நோய் எதனால் ஏற்படுகிறது? குரோமோசோமில் திடீர் மாற்றம் அடைந்த குரோமோசோமால் ஏற்படுகிறது, திடீர் மாற்றம் அடைந்த ஜீனால் ஏற்படுகிறது, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா மாட்டிக்குவோம். ஸோ கதிர் அறிவால் ரத்த சோகை நோய் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் அடைந்த ஜீனால் ஏற்படுகிறது. சிக்கில் செல் அனிமியா அப்படின்வாங்க ஆங்கிலத்தில், சிக்கில் செல் அனிமியா. இது என்ன ஆகும்னா, நம்முடைய அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் மூலக்கூறு பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் மாறி போயிடும். மாறி போயிட்டு இந்த மாதிரி, இந்த படத்தை வரையணும் பாருங்கள், இந்த மாதிரி கதிர் அறிவால் எப்படி இருக்கும், நம்ம அந்த கலையாக இருப்பாங்கள அறிவால், அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்முடைய பிளட்டில் இது மாறிடும், பிளேட்லெட்ஸ் மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா, ஃப்ளோட் ஆகாது. ஃப்ளோட் ஆகாட்டினா ரத்தம் தடைப்படும், இதனால் இறந்து போயிடுவாங்க சீக்கிரத்தில், அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ ரொம்பவும் டேஞ்சரான ஒரு டிசீஸ். என்ன சொல்லுவாங்க, சிவப்பு ரத்த செல்கள் கதிர் அறிவால் வடிவத்தை பெறுகிறது. அதை பார்க்க கதிர் அறிவால் மாதிரி இருக்கும், சரிங்களா? சிக்கில் சேஃப், சிக்கில்ன்றது கதிர் அறிவால் ரத்த சரையினை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கு. அப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் பற்றி கிளியராக பார்த்துட்டோம், இந்த பாடமே நல்லா கிளியராக தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம புக் பே கொஸ்டினை செக் பண்ண போகிறோம், வாங்க. சரையினுடைய தேர்ந்தெடுத்துருதுங்க, மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. மெண்டலின் கருத்துப்படி, அக்கார்டிங் டு மெண்டல், அலில்ஸ் ஹேவ் தி ஃபாலோயிங் கேரக்டர். ஒரு ஜோடி ஜீன்கள் பண்புகளை நிர்ணயிப்பது, மரபணுக்களை உருவாக்குவது, ஒடுங்கு காரணிகள். எதை அவர் டிசைட் பண்ணார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இது ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரக்டர். அந்த ஏழு பண்புகளை வச்சு தான் அவர் அந்த இதை பார்த்தார், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஸோ அதான் கரெக்ட், பண்புகளை நிர்ணயிப்பது. மொத்தத்துக்கு ஆன்சர் பண்ணிக்கிங்க பி. ஸோ ரெண்டாவது கேள்வி, அடுத்த க்வெஸ்சன், எந்த நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது? 9:3:3:1 ரேஷியோ இஸ் டியூ டு பிரிதல், குறுக்கே கலத்தல், சார்பின்றி ஒதுங்குதல், ஒடுங்குத்தன்மை. ஸோ இதில் வந்து நான் விதிகள் மட்டும் சொல்லலை உங்களுக்கு, நீங்களே பார்த்துங்க என்ன. ஸோ சரியாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், சார்பின்றி ஒதுங்குதல். என்னது சார்பின்றி ஒதுங்குதல்? இதுதான் இதற்கு பதில், நோட் பண்ணிக்கிங்க. இது என்ன விகிதம்ப்பா? இருபண்பு கலப்பில் ஜீனாக்க விகிதம். இருபண்பு கலப்பில் ஜீனாக்க விகிதம். ஸோ ஜினோடைப் ரேசியோ இன் டைஹைப்ரிட் கிராஸ். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி. தேர்ட் க்வெஸ்சன் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. வெயிட், த ரீஜியன் ஆஃப் தி குரோமோசோம் வேர் தி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கெட் அட்டாச் டூரிங் செல் டிவிஷன். எதுப்பா நார்கள் இணையக்கூடிய பகுதிக்கு ஒரு பேர் சொன்னனே, சென்ட்ரோமியர். சென்ட்ரோசோம் வேறு, சென்ட்ரோமியர் வேறு, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. சென்ட்ரோமியர்,
சி. அடுத்து நாலாவது கேள்வி, சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் ஒய் குரோமோசோம். சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது, நாலாவது கேள்விக்கு பதில் என்ன வரும்? ஃபோர்த் க்வெஸ்சன், த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் அட் தி சென்டர் ஆஃப் தி டேஸ் குரோமோசோம். இதில் பாருக்கும் மையத்தில் மெட்டாசென்ட்ரிக், அதில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ மெட்டாசென்ட்ரிக், நாலாவதுக்கு மெட்டாசென்ட்ரிக் நோட் பண்ணிக்கிங்க. அதான் மையத்தில் இருக்கிறப்பா இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், இதுக்கு பேர் தான் மெட்டாசென்ட்ரிக். அடுத்து அஞ்சாவது, இது டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது எது கேட்டாங்களா, இது நடத்திருந்தேன். டிஎன்ஏவின் முதுகெலும்பு, எத்தனாவது கேள்வி? அஞ்சாவது கேள்வி. த டேஸ் யூனிட்ஸ் ஃபார்ம் தி பேக் போன் ஆஃப் தி டிஎன்ஏ. எதுப்பா? சர்க்கரை பாஸ்பேட், சர்க்கரை பாஸ்பேட் நடத்திருந்தேன், சுகர் பாஸ்பேட். அடுத்தது ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது, அந்த குட்டின்னு குட்டின்னு டிஎன்ஏ பார்ட்ஸாக உருவாகிறோம் அதுக்கு பேர் ஒகசாகி துண்டுகள், அதை இணைப்பது எது? பிரிப்பது ஹெலிகேஸ், இணைப்பது லிகேஸ், டிஎன்ஏ லிகேஸ். ஒகசாகி ஃப்ரெக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் பை டிஎன்ஏ லிகேஸ். அடுத்து ஏழாவது கேள்வி, மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை. த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர், அதாவது 22 ஜோடி என்ன இருக்கும், ஆட்டோசோம் இருக்கும், ஒரு ஜோடி அல்லோசோம் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர், 22 பேர்ஸ் ஆஃப் தி ஆட்டோசோம்ஸ் அண்ட் 1 பேர் ஆஃப் அல்லோசோம்ஸ். ஸோ எயித் க்வெஸ்சன், பன்மய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல், குரோமோசோம்களை இழத்தல், இலத்தில் வந்து என்னதான் வரும், அன்யூப்ளாய்டு வரும். ஸோ லாஸ்ன்ற வார்த்தை வந்துருச்சுனாலே போதும், அன்யூப்ளாய்டு தான், சரிங்க, அதை மைண்டில் மட்டும் வச்சுங்க போதும். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், கோடிட்டேரங்களை நிரப்புக. மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஸ் நாளைக்கு அப்படின்னு என்ன, வேறுபட்ட பண்புகள் அப்படின்னாலே அலில்கள் தான்ப்பா. த பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஆஃப் மென்டல் ஆர் கால்ட் அல்லீல்ஸ், நோட் பண்ணிங்க அல்லீல். ரெண்டாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம் டேஸ் எனப்படும், ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம். ஸோ வெளித்தோற்றம்னாலே பினோடைப், உள் தோற்றம்னாலே ஜீனோடைப், ஜீன்கள்லாம் உள்ளே இருக்கக்கூடியது, பட் வெளித்தோற்றம்ன்றது இந்த உயரம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்னது, பினோடைப். ஸோ ரெண்டாவது கேள்விக்கு ஃபினோடைப், ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏ ஜீன் இஸ் கால்ட் ஃபினோடைப். அடுத்து மூணாவது கேள்வி, ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள், மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் நடத்தின நினைவுக்கா, குரோமோசோம் தான். த தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் ஈச் செல் ஆர் கால்ட் குரோமோசோம். அடுத்து நாலாவது கேள்வி, ஒரு டிஎன்ஏ 2 டேஸால் ஆனது, மொத்தம் 2 பாலிநியூக்ளியோடைடு இருக்குது, எத்தனை இருக்குது, மொத்தம் 2 பாலிநியூக்ளியோடைட்ஸ். டிஎன்ஏ கன்சிஸ்ட் ஆஃப் 2 பாலிநியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைடு போடுறதீங்க, நியூக்ளியோசைடு போட்டால் தப்பு, நியூக்ளியோசைடுன்னு என்னது, சுக்ரோஸும் அதோட நைட்ரஜன் பேஸும் ஜாயிண்ட் ஆனால் அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு, பட் அந்த மூணுமே அதோட பாஸ்பேட் குரூப்பும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. அடுத்து நாலாவது கேள்வி, அஞ்சாவது க்வெஸ்சன், ஒரு ஜீன் நாளைகளை உங்களுக்கு தெரியுமா, ஒரு டிஎன்ஏ 2 டேஸால் ஆனது, பாலிநியூக்ளியோடைடுகள் ஆனது சொல்லிட்டேன், அது 2 பாலிநியூக்ளியோடைட்ஸ். அஞ்சாவது க்வெஸ்சன், ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஸ் எனப்படுகின்றன, பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஸ் எனப்படுகின்றன. அஞ்சாவது க்வெஸ்சன், அண்ட் இன்ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் தி அமௌண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஜீன் ஆர் ஏ குரோமோசோம் இஸ் கால்ட் மியூட்டேஷன், சடுதி மாற்றம், என்ன மாற்றம், சடுதி மாற்றம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம், அதாவது F2 தலைமுறையில் 3:1 போட்டிருக்காங்க, இருபண்பு கலப்புக்கும் 3:1 சம்மந்தமே இல்லை. ஸோ இது தப்பு. ஸோ இது ஆக்சுவலாக எதுக்கு வருது, மோனோஹைப்ரிட் ரேஷியோ அதுக்கு வரும், அதில் வரக்கூடிய என்ன ரேசியோ இது, ஜீனாக்க விகிதம், ஜீனோடைப் ரேசியோ.
பட் ஆக்சுவலாக இருபண்பு கலப்பு இதுக்கு என்ன வரணும், 9:3:1. ஓகே. செகண்ட் க்வெஸ்சன், ஓங்கு பண்பானது ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது. தவறு. ஓங்கு பண்பு தான் ஒடுங்கு பண்பால் மாற்றப்படும். ஒரு கேபிட்டல்டி ஒரு ஸ்மால்டி இருந்தால் கேபிட்டல்டி தான் டாமினன்ட், ஸ்மால்டி ரெகசிவ். ஸோ ஓகே, அப்போ இது ஃபால்ஸ், மாற்றிக்கிங்க. சரியான ஸ்டேட்மெண்ட் என்ன வரும், த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ரெகசிவ் ஃபேக்டர் இஸ் மாஸ்க்ட் பை தி ப்ரெசன்ஸ் ஆஃப் டாமினன்ட் ஃபேக்டர். ஓகேங்களா. மூணாவது, ஒவ்வொரு கேமிட்டும் ஜீனின் ஒரே ஒரு அல்லீலை கொண்டுள்ளது. ஈச் கேமிட் ஹேஸ் ஒன்லி ஒன் அல்லீல் ஆஃப் ஜீன். கரெக்டு தான், இது ட்ரூ தான். நாலாவது கேள்வி, ஜீன் அமைப்பில் வேறுபட்ட இரண்டு தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்பட்ட சந்ததி கலப்புயிரி எனப்படும். சம் ஆஃப் த குரோமோசோம் ஹேவ் ஆன் ஹைப்ரிட் இஸ் ஆன் ஆஃப்ஸ்பிரிங் ஃப்ரம் எ கிராஸ் பிட்வீன் ஜெனட்டிக்லி டிஃப்ரெண்ட் பேரண்ட். இதுவும் கரெக்டு தான், கலப்புயிரி தான், கிராஸ். அஞ்சாவது, இது சில குரோமோசோம்களில் டீலோமியர் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையிருப்பு காணப்படுகிறது. டீலோமியரா இணையிருப்பு, கரெக்டுங்களா? கிடையாது. சேட்டலைட் தான் கடைசியாக இருக்கக்கூடிய பகுதி, சரிங்களா? டீலோமியர் கிடையாது. அப்போ இதுவும் தவறு. அடுத்த ஆறாவது கேள்வி, டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ இலை உருவாகிறது. ஆறாவது இது கரெக்டான பாருங்கள், கரெக்டு தான். பாலிமரேஸ் நொதியினால தான் என்ன வருது, புதிய நியூக்ளியோடைடு உருவாகும். கரெக்டு தான். நியூ நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஆடட் அண்ட் நியூ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஃபார்ம்டு வித் தி ஹெல்ப் ஆஃப் என்சைம் டிஎன்ஏ பாலிமரைஸ். இட்ஸ் எ ட்ரூ. ஏழாவது க்வெஸ்சன், டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது 45 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை. கரெக்டா? 45 வருமா? முதல் அதுக்குரிய அந்த கால்குலேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். 2N. ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா 45 வராது, 47 வரும். எத்தனை வரும்? 47. அதாவது 2N+1. அப்போ 2N 46, அதோட வரும் சேர்ந்துக்கும். அப்போ 47 வந்துச்சுன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகக்கூடிய சிம்பிள். இந்த லாஸ்ட் இது பார்த்துருவோம், பொறுத்துக. கடைசியாக ஆட்டோசோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 22 ஜோடி குரோமோசோம் தான் ஆட்டோசோம். முதல் 22, 22 பேர் குரோமோசோம் இஸ் கால்டு ஆட்டோசோம்ஸ். இருமய நிலை அப்படின்றது 2N. இருமய நிலை அப்படின்றது என்னது? 2N. டிப்ளாய்டு கண்டிஷன் அப்படின்வாங்க. அடுத்து அல்லோசோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 23 குரோமோசோம், 6 குரோமோசோம் அப்படின்வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 23rd பேர் ஆஃப் குரோமோசோம். அடுத்து டவுன் நோய் கூட்டு அறிகுறி. டவுன் நோய் கூட்டு அறிகுறின்னு என்னப்பா வரும்? ட்ரைசோமி 21, அதுக்கு இன்னொரு பேர் என்னது? ட்ரைசோமி 21. இருபண்பு கலப்பு அப்படின்றது, அதாவது டைஹைப்ரிட் ரேசியோ அப்படின்றது 9:3:1, ரைட்டுங்களா? ஓரளவு எல்லாத்தையுமே கரெக்டாக கிளியராக பார்த்துடுங்கப்பா, நம்ம டீட்டெயிலாக நடத்திருக்கேன். ஸோ நல்லா படிங்க, நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குங்க. ஓகே, வாழ்த்துக்கள், தேங்க்யூ.